திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் பேசுகையில் திருச்சியில் முக்கிய பகுதியாக கருதப்படும் தெப்பகுளம் சுற்றிலும் கடைகள் அதிகரித்துவிட்டன இதனால் தெப்பகுளம் இருப்பதே பொதுமக்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது உடனடியாக அங்குள்ள கடைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் மின் இணைப்பு பெறுவதற்கு மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் சான்றிதழ் கொடுப்பதற்கு தாமதமாகுவதால் மின் இணைப்பு பெறுவதற்கு தடை ஏற்படுகிறது அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திருச்சி பொழுது விமான நிலையத்தில் சிறுமி ஒருவர் தனக்கு கல்வி உதவித்தொகை வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று அந்த மாணவியிடம் தாயார் கவிதாவிடம் அறுபத்தி ஓராயிரத்திற்கான கல்வித் தொகைக்கான காசோலை வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இனியோ இருதயராஜ் மனப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் குமார் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் you <sweak>